ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜெஃப்ரி ஜாக். இந்த ஆங்கர் வார்ம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆங்கர் வார்ம்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கோல்ட் ஃபிஷ், இந்த மாதிரி டெட்ராஸ், மாலிஸ், அந்த மாதிரி ஃப்ரெஷ் அதிகமாக இருக்க ஃபிஷஸ்க்கு கண்டிப்பாக வரும். வரக்கூடிய ஒரு சில ரீசன் சொல்கிறேன். நம்ம இப்போ ஃப்ளோர் தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணாமல் இருப்போம். ஒரு ஒன் வீக் மேலே, ஒரு டூ வீக்ஸ் மேலே விட்டாலே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆங்கர் வார்ம்ஸ் கண்டிப்பாக உருவாகும். என்னென்ன பார்த்திங்கன்னா கோல்ட் ஃபிஷில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கோல்ட் ஃபிஷில் பார்த்திங்கன்னா நீங்கள் கடிச்ச மாதிரி சின்ன சின்ன ரெட் கலர் டாட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலே உங்கள் தொட்டில் கண்டிப்பாக ஆங்கர் வார்ம்ஸ் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இல்லை லீச்சஸ் இருக்கும், அந்த மாதிரி அந்த ஒரு சில சைன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். சில பேர் தண்ணியை மாற்றிடும், ஆனால் அந்த ஃபில்டர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் இருப்போம். நீங்கள் தண்ணி மாற்றமோ கண்டிப்பாக அந்த ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணி ராக் சால்ட் ஆட் பண்ணுங்கள். ராக் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் பண்ணும்போது அப்படியே ஆங்கர் வார்ம்ஸ் வரும். நம்ம வாங்க ஷாப்பில் கண்டிஷன் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக நம்ம டேங்க்லேயும் வரும். நீங்கள் அந்த மாதிரி வரது ஒரு புது ஃபிஷ் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் ராக் சால்ட் ஆட் பண்ணிட்டு உங்கள் ஃபிஷ் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு டெட்ராசைக்ளின் 250 mg இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக அந்த டேப்லெட்டும் உங்கள் டேங்க்ல ஆட் பண்ணலாம். ஒரு ஆன்டிபயாட்டிக் தான், அந்த மாதிரி ஆட் பண்ணியும் நீங்கள் ஃபிஷஸ் வந்து உங்களுக்கு மற்ற ஃபிஷஸ்க்கு எந்த டிசீஸும் வராமல் நீங்கள் பார்க்கலாம். ஆன்டிபயாட்டிக் அது நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் தொட்டியில் வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போடலாம். டெட்ராசைக்ளின் 250 mg ஃபிஷஸ்க்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் தண்ணி சேஞ்ச் பண்ணும்போது எப்பயுமே கல் உப்பு போடுங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ராக் சால்ட் போடுறேன். இது ரெண்டுக்கு ஒன்றரை தொட்டி, நான் அதனால் கொஞ்சம் ஒரு கைஃபுல்லாக போகிறேன். என்கிட்ட என்னென்ன கோல்டு இருக்கும் டெட்ராஸ்